இளைய வந்து நம்ம இன்னைக்கு கூட்டாஞ்சோலி சேனல்ல நாட்டு மொழி பிரட்டல் பார்க்க போறோம். வாங்க வீடியோ குள்ள போலாம். இப்போ நம்ம கோழியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிறோம். எங்கள் அம்மா வந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க, அப்பா இஞ்சி கழுவிட்டுருக்காங்க. இஞ்சி கழுவி அதை சீவிக்கணும். சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டு உரிச்சிட்ருக்கேன். ஏன் அப்போ தான் கண்ணி எரியாதா? ஆமாம், அது மட்டும் இல்லை ஈஸியாகவும் இருக்கும் உரிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் இல்லை, வெங்காயத்தையே தண்ணியில் ஊற போட்டு கழுவுனா கண்ணி எரியாது. ஏரி கரகர ஊரத்துல நாங்க நாட்டு கோழி இப்போ சமைக்க போறோம். வாய்மனக்க இங்கு நாசு வைக்க விருந்து வச்சு நாங்க சாப்பிட போறோம். ஏரி கரகர ஊரத்துல நாங்க நாட்டு கோழி இப்போ சமைக்க போறோம். போதுமா? எங்க அப்பா நாட்டுப்புற பாட்டெல்லாம் அவங்களே எழுதி அவங்களே பாடுவாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம். கோழியை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அம்மியில் வச்சு அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம அம்மியிலேயே வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி பரட்டலுக்கு வந்து மிளகு, சோம்பு, சீரகம் இது மூணையும் நல்லா அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கிறதுல அவ்வளோ டேஸ்ட் வராது, அம்மியில் வச்சு அரைக்கணும். Thank you.
ஒரு நைஸாக அரைச்சாச்சு. இதோட கொஞ்சம் வெங்காயம் வச்சு அரைச்சி கொண்டே தான். கறியை வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி கசஞ்சி வைக்கணும். தக்காளி, சோம்பு, சீரகம், மிளகு இது அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், இது வந்து குழம்பு தூள், இதுமாரி பெசரி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊறணும். நம்ம நாட்டுக்கோழி பேட்டலுக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ வாங்க நம்ம சமைச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்டி காஞ்சிடுச்சு, நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம தாளிச்சுப்போம். தாளிக்கிறதுக்கு நான் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நாட்டுக்கோழி பிரட்டலுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கறியில் லைட்டாக உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம், அதனால உப்பு வந்து இங்கே கம்மியாகவே போட்டுக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
கறியை நம்ம இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவையும் நல்லாவே எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சு. நம்ம இன்னும் எண்ணெய் விடுற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கோழி நல்லாவே வெந்திருக்கு. இதை பார்க்கவே சாப்பிடலாம் போல் ஆசையாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நாட்டுக்கோழி நல்லா எண்ணெய் விட்டு சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்கிக்கலாம். நாட்டுக்கோழி பெரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இறக்கி உக்காருங்க. தள்ளுங்க. சிக்கன் கிரேவி ரெடியா? சாப்பாடு ரொம்ப சூடா இருக்க. நீங்களும் வாங்க, எங்க கூட சாப்பிடலாம். அருமையா
கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.